பாப்பிரெட்டிப்பட்டி அரசு ஆட்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் வாக்கை பதிவு செய்த திமுக வேட்பாளர். தர்மபுரி மாவட்டத்தில் 10 பேரூராட்சி மற்றும் தர்மபுரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கியது. இந்நிலையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டும் அணியாமல் வருபவர்களுக்கு வாக்குச்சாவடி மையத்திலேயே முகக்கவசம் வழங்கப்படுகிறது. மேலும் கைகளுக்கு பிளாஸ்டிக் கையுறைகள் வழங்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அதன் பின்னரே வாக்களிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில் திமுக சார்பில் 6வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெயச்சந்திரன் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். மேலும் வாக்குச்சாவடிகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க பள்ளி வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.